வணக்கம். இன்னைக்கு அபி டிவியில நம்ம பார்க்க போறது ரமலான் பண்டிகையை முன்னிட்டு தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு பித்ரா அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. வாங்க இப்ப நிகழ்ச்சியை பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் பண்டிகையின் பொழுது தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு பித்ரா அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்குவது வழக்கம். அதே போன்று இந்த ஆண்டு வரவிருக்கும் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு உதவிடும் வகையாக தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் சார்பில் ரமலான் பித்ரா அரிசி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பாளை பகுதி கிளை கழகம் சார்பில் மாநகர செயலாளர் சையதலி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட செயலாளர் அப்துல் ஜபார் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு பித்ரா அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்தி தொடர்பாளர் ஜமால் செய்திருந்தார். ரமலான் பண்டிகையை முன்னிட்டு தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சார்பில் பாளை பகுதி கிளை சார்பில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு பலசரக்கு, அரிசி போன்ற பொருட்களை தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியின் மாவட்ட செயலாளர் அப்துல் ஜப்பார் அவர்கள் சிறப்பாளராக கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு பித்ரா அரிசி மற்றும் பலசரக்குகளை வழங்கினார்கள். இதுக்கு முழு ஏற்பாடு வந்து மாநகர செயலாளர் சையதலி அவர்கள் வந்து முழுக்க முழுக்க வந்து அவர் தலைமையில் தான் இது வந்து நடைபெற்றது. இதில் வந்து இது வந்து எதுக்காக அப்படின்னா 30 நாள் நோம்பு நோற்று, இது வந்து நோம்பின் பரிகாரமாக இந்த பித்ராங்கிற ஒரு தர்மத்தை வந்து நாங்கள் வருட வருடம் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சார்பாக செலுத்தி கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையில் இந்த வருடமும் நாங்கள் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சார்பாக பொதுமக்களுக்கு இலவசமாக அரிசி, பருப்பு இதுபோன்ற வீட்டுக்கு தேவையான அனைத்து பலசரக்கு சாமான்களும் வழங்கினோம்.